அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று எண்கள் பாட தலைப்பில் எடுத்துக்காட்டு 10வது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? கணக்கில் 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டிருந்தா மீசீமா கண்டுபிடிச்சாலே போதும். ஆனால் மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன நமக்கு தெரியும்? 10,000. இந்த இரண்டு எண்களின் பொது மடங்கை கண்டுபிடிக்கணும். அந்த பொது மடங்கானது 10,000-க்கு மேலே வரக்கூடிய முதல் மடங்காக இருக்கும். ஒரு எண்ணின் மடங்குகள் போயிட்டே இருக்கும், அதற்கு எல்லையே இல்லை. இப்போ 10,000-க்கு மேலேயும் இதனுடைய பொது மடங்குகள் தொடரும். 10,000-க்கு மேலே வரக்கூடிய முதல் பொது மடங்கு தான் நமக்கான ஆன்சர். இந்த இரண்டு எண்களின் மீசீமா தான் கண்டுபிடிக்கணும். பகா காரணிப்படுத்துதல் முறையை காட்டிலும் வகுத்தல் முறை ரொம்ப எளிமையாக இருக்கும். வகுத்தல் முறையில் எழுபத்தி ரெண்டு மற்றும் 108 மீசீமாவை காண. வகுத்தல் முறையில் மீசீமா கண்டுபிடிக்கிறத மாணவர்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். 72 108 இந்த இரண்டு எண்களையும் வகுக்கக்கூடிய பொதுவான எண்ணை கண்டுபிடிக்கணும். இந்த இரண்டு எண்களையும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் 2. மிகச்சிறிய எண்ணிலிருந்து தான் போகணும். 36 54. இது இரண்டுமே இரட்டைப்பட நம்பர். ஸோ மீண்டும் இரண்டால் வகுக்கலாம். 18 27. இந்த இரண்டு எண்களுமே 3 மடங்குகள். ஸோ இந்த இரண்டு எண்களையும் 3 வகுக்கலாம். 6 9 கிடைக்கும். மீண்டும் 3 வகுக்க முடியும். 2 3. இந்த இரண்டையுமே ஒரே எண்ணால் வகுக்க முடியாது. முதல் எண்ணை 2, இரண்டாவது எண்ணை 3 மட்டும்தான் வகுக்க முடியும். ஸோ 3 வகுத்தோம்னா இதை வகுக்க முடியாது இல்லையா? இது அப்படியே தான் வரும். 2 இதைத்தான் வகுக்க முடியும். ஏதாவது ஒரு எண்ணை மட்டும்தான் வகுக்க முடியும். இரண்டு எண்களையும் பொதுவாக வகுக்க முடியும் அளவுக்கு நம்ம வகுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் இரண்டையும் ஒரே பொது எண்ணால் வகுக்க முடியாது. ஸோ 3 வகுக்கிறோம் அப்படின்னா இந்த 2 வகுக்க முடியாது. ஸோ 2 அப்படியே வந்துடும். 3 வகுக்கலாம். 1 இப்போ 2 வகுக்கும்போது 1 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி 1 வந்துருச்சு. இந்த இரண்டு எண்களுக்கும் 1 வர்ற வரைக்கும் வகுத்துக்கிட்டே போகணும். 72 108 மீச்சிறு பொது மடங்கு சமம். இது எல்லாத்தையும் பெருக்கிக்க வேண்டிதான். 2 பெருக்கள் 2 பெருக்கள், 3 பெருக்கள் 3 பெருக்கள் 2. இப்போ பாருங்கள், 3 முறை 2 இருக்குது, 3 முறை 3 இருக்குது. இப்போ 3 முறை 2 அப்படின்னா 8, 2 2 4 4 2 8. 3 முறை 3 அப்படின்னா 3 3 9 9 9 23 27. 8 27 பெருக்குனீங்க அப்படின்னா 216 கிடைக்கும். ஆகவே இந்த இரண்டு எண்களின் மீசீமா 216. இந்த 216 72 மற்றும் 108 மீதியின்றி வகுக்க முடியும். ஆனால் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை கண்டுபிடிக்கணும். இந்த இரண்டு எண்களால் வகுப்படக்கூடிய பொதுவான மடங்குகள் 216 432 648 அப்படின்னு எல்லை இல்லாமல் போயிட்டே இருக்கும். நமக்கு கணக்கில் மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மீசீமா தான் ஆன்சர். ஆனால் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 இலக்க எண், அடுத்தது 4 இலக்க எண் வரும். எல்லை இல்லாமல் போகுது இல்லையா? அடுத்தது 5 இலக்க எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற முதல் மடங்கு எதுவோ அதுதான் ஆன்சர். 216 எல்லா மடங்குகளும் 72 108 வகுபடும். அதாவது மீதியின்றி வகுபடும். இப்போ 216 சில மடங்குகளை தான் பார்த்தோம். அது எல்லை இல்லாமல் போகுது அப்படின்னு சொன்னோம். மிகச்சிறிய 5 இலக்க எண்ணில் வர்ற முதல் மடங்கு என்னன்னு பார்க்கணும். மிகச்சிறிய 5 இலக்க எண் நமக்கு தெரியும்.
10,000. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 10,216 மடங்கா அப்படின்னு செக் பண்ணலாம். என் 10,000-ஐ 216-ஆல் வகுக்கணும். ஏன்னா 10,000 அப்படிங்கிறது 216-இன் மடங்கில் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. 100-ல் 216 ஒரு முறை கூட இல்லை, ஸோ 4 இலக்கங்களை எடுத்துக்கலாம். 1,000-ல் 4 முறை இருக்கும். 6×24 மிச்சம் 2, ஒரு நாள் 4, 4×2 6, 4×2 8. 1,864 மைனஸ் பண்ணால் 136 கிடைக்கும். ஒரு சைபரை இறக்கி எழுதணும்னா 1,360. இதில் 6 முறை இருக்குது, 6 முறை 216 அப்படிங்கிறது 1,296. 1,360-ல் 1,296 மைனஸ் பண்ணால் 64 கிடைக்கும். 216-இன் மடங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த எண்ணானது 216-ஆல் மீதியின்றி வகுப்படணும். நமக்கு மீதி 64-னு வருது. 64-ஐ மைனஸ் பண்ணாலும் மடங்கு கிடைக்கும், ஆனால் அது 4 இலக்க எண்ணாக போயிடும். ஸோ 47 முறை வர்ற மாதிரி எண் பார்த்துக்கலாம். ஆகவே 216×47 சமம் 10,152. 10,000-ஐ 216-ஆல் வகுக்கும்போது ஈவு 46, மீதி 64. ஆகவே 216-ன் 46-க்கு அடுத்த மடங்கான 47 மடங்கு. 216-ன் அடுத்த மடங்கான 216×47 சமம் எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 10,152 கிடைக்குது. இந்த எண் தான் 72 மற்றும் 108-ஆல் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். அவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 11வது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.